கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கை ஒரு சக்கர சுழற்சியை போன்றது. நேற்றைய தினம் நடந்த காரியமே இன்றைய தினமும் நடக்கும், கடந்த வருஷம் நடந்ததே இந்த வருஷமும் நடக்கும். இந்த சக்கர சுழற்சியை போன்ற நிலை இல்லாத உலகத்திலே நமக்கு எது நிரந்தரம்? நீங்கள் கேட்கலாம், எதுதான் நிரந்தரம்? ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த சக்கரத்தின் நடுவே இருக்கிற அச்சாணி இருக்கிறதே, அந்த அச்சாணி தான் இந்த சக்கரத்தையே சுழல வைக்கிறது. உங்கள் வாழ்விலும் ஒரு அச்சாணி இருக்கிறது. உங்கள் வாழ்வின் நடுவிலே அந்த அச்சாணி இருக்கும் பொழுது எந்த சுழற்சி எப்படி நடந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் நாளை நடத்துவீர்கள், துவங்குவீர்கள், வாழ்வீர்கள். அந்த அச்சாணி எது என்று உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14:9 பின்பகுதி. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். எரேமியாவின் ஜெபம், ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அச்சாணி போல என் வாழ்வின் நடு மையத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என் மேலே உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே எங்களை விட்டு போகாதிரும். அச்சாணியாகிய நீர், அச்சாணி கலண்டால் ஒரு வண்டில் எப்படி அது தன்னுடைய சக்கரத்தை இழந்து போய்விடுகிறதோ, அதே போல நீர் எங்களை விட்டு போய்விட்டால் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை கிடையாது. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போகாதிரும். என்ன ஒரு அற்புதமாய் பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்கிறார்கள் பாருங்கள். என் அன்பான வாலிப மகனே, உன் வாழ்வில் அச்சாணியாய் ஆண்டவர் இருக்கிறாரா? மகளே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரா, அல்லது உன்னை விட்டு போய்விட்டிருக்கிறாரா? நீ இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களையும் உலகத்தின் ஆசா பாசங்களையும் பெரிதாய் நினைத்து அதில் மயங்கி போவாய் என்றால் ஆண்டவர் தூர விலகி விடுவார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்வின் அச்சாணியாக இருக்க விரும்புகிறார், உங்கள் வாழ்வின் நடுவில் இருக்க விரும்புகிறார். இந்த நாளெல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர், எங்களை விட்டு போகாதீரும், உம்மை விட்டு நான் விலகவே கூடாது, உம்மை விட்டு பிரிக்கிற எல்லா காரியத்தையும் நான் தூர தள்ளி விடுகிறேன், நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி பாருங்கள். வாழ்க்கை இன்பமாயிருக்கும், வாழ்க்கை சுழற்சி கடினமாயிருக்காது, பாரமாயிருக்காது. ஆண்டவர் உங்கள் நடுவிலே இன்றைக்கு அச்சாணி போல இருக்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு உறுதியாக இருந்தால் வாழ்வு இன்பமாயிருக்கும், துன்பமாயிருக்காது. உங்களுக்காக ஜெபம் செய்யட்டுமா? பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எரேமியாவின் ஜபத்தைப் போலவே இன்றைக்கு நாங்களும் உம்மை நோக்கி ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவரீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும் என்று சொன்ன இந்த பக்தனின் ஜபம்தான் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய ஜபமாக இருக்கிறது. நீர் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும், அச்சாணியாக இருக்க வேண்டும், எங்கள் வாழ்வின் சக்கரம் உம்மை சுற்றி சுழல வேண்டும் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போகவே கூடாது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கு விசே தேசித்த கிருபையை தந்து உம்மில் நிலைத்திருக்கிற வாழ்வினாலே ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வின் அச்சாணியாய் ஆண்டவர் இருக்கும் பொழுது வாழ்க்கை சுழற்சி பாரமாயிருக்காது, இன்பமாயிருக்கும். இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். சந்தோஷமாய் இந்த நாளெல்லாம் அந்த ஆண்டவரோடு கூட வாழுங்கள். காட் பிளஸ் யூ.